දින් මන්තුමා ඔබතුමාට විනාඩි 4ක කාලයක් තිබෙනවා. බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම් எதிரிமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பிரேரணை காலத்துக்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. எனவே உண்மையிலேயே பதிவாளர்கள் அவர் மரணமாக இருக்கலாம் அல்லது பிறப்பாக இருக்கலாம் அல்லது திருமண பதிவாளர்கள் அவர்களுக்கான வசதிகளை பார்க்கின்ற பொழுது மிக மோசமான ஒரு நிலையை காணப்படுகிறது. ஒரு திருமண கொடுப்பனவுக்காக 1140 ரூபாய் வழங்குகிறார்கள். அதில் 240 ரூபாய் அரசாங்கத்துக்கு வழங்கினால் ஒரு 900 ரூபாய் தான் அவர்களுக்கு கொடுப்பனவாக கிடைக்கிறது. அதே போல் பர்த் ரெஜிஸ்டாருக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டுக்காக 75 ரூபாய் வழங்குகிறார்கள். அதே போல் ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் மாதத்துக்கு 1000 ரூபாயும் அது கொழும்பு போன்ற மாவட்டங்களிலே 1000-1100 ரூபாய் தூர இடங்களிலே கிராமப்புறங்களிலே இருக்கின்ற ரெஜிஸ்டருக்காக 700 ரூபாய் மட்டுமே வழங்குகிறார்கள். மாதத்துக்கு 500 ரூபாய் அளவிலே தான் ஸ்டேஷனரிக்காக இந்த ரெஜிஸ்டார்களுக்கு வழங்கப்படுகிறது. எனவே இந்த கொடுப்பனவோ இன்றிருக்கின்ற வாழ்க்கை செலவோடு ஒப்பிடுகின்ற பொழுதும் அதோடு இன்றிருக்கின்ற நிலைமை இது மிக மிக போதாத ஒன்றாக இருக்கிறது. இது சம்பந்தமாக கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த கொடுப்பனவுகளை அதிகரித்து வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல் உதாரணமாக கம்பஹாவிலே உள்ள ஒரு ரெஜிஸ்டார் அவர் கொழும்பிலே வந்து பதிவை செய்ய வேண்டுமாக இருந்தால் அதாவது கொழும்பிலே ஒரு ஹாலிலே அந்த திருமணம் நடக்குமாக இருந்தால் அவர் இந்த கொழும்பிலே வந்த அந்த திருமணத்தை அந்த கம்பஹாவிலோ அல்லது கழுத்துறையில் உள்ள தம்பதிகளுடைய பதிவுக்காக அவர் கொழும்பு சென்று ஹெட் ஆஃபீஸிலே அனுமதியை பெற வேண்டிய தேவை இருக்கிறது. இதற்காக பல தினங்கள் அலைந்து தெரிய வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக 4000 ரூபாய் கொடுப்பனவு கொடுத்து தான் எடுக்க வேண்டும். அதை கொடுப்பதை பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பதிவை இமெயிலினூடாக செய்யலாம். இன்று இருக்கின்ற தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி இமெயில் ஒன்று அனுப்புகின்ற பொழுது அதற்கான அனுமதியை இமெயிலிலே வழங்கப்படுமாக இருந்தால் அது பதிவாளர்களுக்கு இலகுவாக இருக்கும். எனவே இந்த மாதிரியான விஷயங்களை இலகுபடுத்துகின்ற பொழுது பதிவாளர்களுக்கு அவர்களுடைய செலவையும் நேரத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல தான் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், வெளிநாட்டிலே வாழுகின்ற இளைஞர்கள் குறிப்பாக ஒரு முஸ்லீம் வெளிநாட்டு பிரஜையாக வெளிநாட்டிலே நீண்ட காலமாக வாழுகின்ற பொழுது அவர் அந்த நாட்டு சிட்டிசன்ஷிப் எடுத்து விட்டார் என்றால் இலங்கைக்கு வந்தால் இங்கே அவருடைய திருமணத்தை பதிவு செய்வதிலே தடை இருக்கிறது. ஒரு இலங்கையிலே வாழுகின்ற ஒரு பெண்ணை வெளிநாட்டிலே வாழுகின்ற அதாவது இலங்கையைச் சேர்ந்தவர் வெளிநாட்டு சிட்டிசன்ஷிப்போடு வந்து இலங்கையிலே திருமணம் முடிக்க முடியாத அது முஸ்லீம்களுக்கு மட்டும் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வாறு செய்வதாக இருந்தால் இன்று இந்தியாவிலே போய் ரெஜிஸ்டர் பண்ணுகிறார். இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு செல்கின்ற பொழுது எவ்வளவு பணம் இலங்கையுடைய பணம் வீண் நிறையமாக்கப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். எனவே இது சம்பந்தமாக ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையை திருத்தத்தை இந்த ஆக்டிலே கொண்டு வர வேண்டும் என்று கௌரவ அமைச்சர் அவர்களிடத்திலே வேண்டுகோள் விடுக்கின்றேன். ஏனென்றால் இந்த 2013-13 ஒரு சர்க்குலர் அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த சர்க்குலரிலே சொல்லப்படுகிறது இலங்கை முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று அங்கு சொல்லப்படுகிறது திருமண பதிவுக்காக. அது அது வெளிநாட்டிலே ஒரு அமெரிக்காவிலோ அல்லது கனடாவிலோ யூரோப்பிலே ஒரு யூரோப்பாவிலோ இருக்கின்ற ஒருவர் இலங்கைக்கு வந்து தன்னுடைய நாட்டிலே உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த மாற்றத்தை மேனைய மதத்தவர்களுக்கு அவ்வாறான எந்த தடையும் இல்லை. எனவே அந்த விஷயத்திலே அமைச்சர் அவர்கள் கௌரவ அமைச்சர் அவர்கள் உடனடியாக இது சம்பந்தமான திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பதோடு இது இலங்கையில் உள்ள ஒரு பெண்ணுடைய உரிமை மீறப்பட்டு அந்த பெண் ஒரு இலங்கையைச் சேர்ந்தவர் அவர் சொந்தக்காரர் வெளிநாட்டில் இருந்து வெளிநாட்டு சிட்டிசனாக வந்தால் அவரை மனமுடிக்க முடியாத அதை பதிவு செய்ய முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலை இலங்கையில் இருக்கின்ற இந்த சட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே அதை உடனடியாக மாற்றம் செய்யுமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன். நன்றி.